வணக்கம் இன்றைக்கி நாங்கள் பஜாஜ் ஃபினான்ஸில் போர்ஷன் வந்து எடுத்திருக்கோம் பை பண்ணியிருக்கோம் மார்க்கெட்னுடைய நல்ல ட்ரெண்ட் இருக்கனால இன்றைக்கி போர்ஷன் வந்து எடுத்ததுனால பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து எங்களுக்கு த்ரீ தௌசண்ட் கிட்டக்காக ப்ராஃபிட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு பஜாஜ் ஃபினான்ஸ் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து கொஞ்சம் டவுன் ட்ரெண்டில் மார்க்கெட் வந்து பெருசாக ஏறாமல் ஒரு மாதிரி டவுனாக தான் வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா போய்கிட்டு இருந்துச்சு கொஞ்சம் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஒரு ஆஃப்டர்நூன்லேருந்து ஒரு சேஞ்ச் ஓராச்சு ஸோ அந்த சேஞ்ச் ஓருக்கு மெயின் காரணம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஆக்சுவலி கேபினெட் மீட்டிங் நடக்குது அதாவது இந்த நான் ஃபினான்ஸ் பேங்கிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சில விஷயங்கள் வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து முடிவு வந்து எடுக்க போகிறாங்க ஸோ அவங்க ரிலேட்டடாக வந்து பாசிட்டிவான முடிவுகள் வந்து எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நியூஸஸ் வந்து நேற்று வந்து வர ஆரம்பிச்சிச்சு ஸோ அந்த நியூஸ் வந்து ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பல் செலக்ட் பண்ணிக்கோங்க அது மூலியமாக தொடர்ந்து நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும் அது பார்க்குற மூலமாக மார்க்கெட்டில் அப்டேடாக இருக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர் கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் வரும் இன்னும் நிறையா ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ்லாம் வந்து ஹோம் பேஜில் நீங்கள் பார்க்கலாம் இது போக நாங்கள் அட்வான்ஸான ஸ்ட்ரா ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வந்து எடுக்கிறோம் அந்த ஸ்ட்ராட்டஜினுடைய டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் லட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும் போக நாங்கள் லெவல்ஸ் வந்து டெய்லி ப்ரொவைட் பண்ணுறோம் வாட்ஸ்அப்பில் இதனுடைய லெவல்ஸ் உடைய டீட்டெயில்ஸ் எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் வந்து என்னுடைய நம்பருக்கு வீடியோ இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு எங்களுடைய கைடன்ஸ் வந்து கிடைக்கும் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி இல்லை நம்பருக்கு கூப்பிட்டிங்கனாலும் உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும் பஜாஜ் ஃபினான்ஸ் ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பதாஜ் ஃபினான்ஸ்ன்னு இல்லை ஆக்சுவலி நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவாக ஏறிக்கிட்டே இருக்குது ஈவன் ஹெச்டிஎஃப்சி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா பாசிட்டிவாக ரைஸ் ஆகிக்கிட்டு இருக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுலேருந்து தான் வந்து ரொம்ப ஏற ஆரம்பிச்சிச்சு இதுக்கு மெயினான ரீசன் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு இந்த கேபினெட் மீட்டிங் வந்து நடக்குதுல அந்த மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பாசிட்டிவான நியூஸஸ் வந்து வரும் இவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிச்சு ஸோ நிறையா வந்து அஃபிஷியலாகவும் வந்து இவங்களுக்கு பாசிட்டிவான நியூஸஸ் வரும் சப்போர்ட்டிவாக ஏதாச்சும் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்லாவே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இந்த பேங்க் இல்லாமல் நான் ஃபினான்ஷியலாக இருக்க எல்லா செக்டாருமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏற ஆரமிச்சிச்சு பஜாஜ் ஃபினான்ஸ் ஹெச்டிஎஃப்சி இதெல்லாம் ஸோ அதனால தான் மார்க்கெட் கூட பார்த்தீங்க அப்படின்னா நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேயே ரொம்ப நாளாக இருந்தது இப்போ நைன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு மேலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ இதுக்கு காரணம் கூட இதுதான் அதே மாதிரி எங்களுடைய ஸ்ட்ராட்டஜிலையும் பாத்தீங்க அப்படின்னா டெக்னிக்கலாக மார்க்கெட் வந்து தொடர்ந்து செல்லிங் ட்ரெண்டில் பஜாஜ் ஃபினான்ஸ் காட்டிகிட்டு இருந்துச்சு அது பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுலேருந்து பையிங் ட்ரெண்டாக மாறிச்சு பையிங் ட்ரெண்டாக நேற்று கடைசியில் மாறினதுக்கப்புறம் இன்றைக்கி ஓப்பனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு பிரேக் அவுட்டில் என்ட்ரி வந்து கிடைச்சுச்சு இன்றைக்கி ஓப்பனிங்லே ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு பிரேக் அவுட் லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து என்ட்ரி கிடச்சிச்சு ஸோ எங்களுக்கும் அந்த என்ட்ரிலாம் கிடச்சிட்டு எங்களுடைய ட்ரெண்டும் வந்து கரெக்டாக எங்களுக்கு காட்டிடுச்சு பையிங் ட்ரெண்டுன்ட்டு ஸோ எல்லாமே கரெக்டாக செட் ஆனதுனால பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நாங்கள் பஜாஜ் ஃபினான்ஸில் வந்து என்ட்ரி வந்து எடுத்தோம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ட்ரேட் பண்ணது வந்து ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ட்ரேடிங் வந்து பண்ணிணோம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு லாட் வந்து எடுத்தோம் ஸோ அது வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஒன்ல வந்து எடுத்தோம் ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ரேஞ்சில் போய்கிட்டு போய்கிட்ருக்கு மார்க்கெட் வந்துட்டு எங்களுக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸில் பார்த்தீங்க அதாவது ஃபைவ் தௌசண்ட் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா போய்கிட்டு போய்கிட்டிருக்கு ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு மார்க்கெட் வந்து தொடர்ந்து இந்த டூ தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்சு டச் ஆனதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு தடவை தான் வந்து ஸ்பைக் ஆகிட்டு டூ தௌசண்ட் த்ரீ செவன்ட்டி வரைக்கும் போச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்சு கிட்ட ரொம்பவே வந்து மார்க்கெட் இப்போ மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்போ வியூ படி பார்த்திங்க அப்படின்னா இருந்து கொஞ்சம் கூலாகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கனால இப்போதைக்கு ஃபைவ் தௌசண்ட் ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ இப்போ மார்க்கெட் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபிஃப்டி ஃபைவ் கிட்டே போயிடுச்சு ஸோ சிக்ஸ் தௌசண்ட் நோ நோக்கி போய்கிட்ருக்கு ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து ப்ராஃபிட் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாட் செல் பண்ணிடலான் இருக்கோம் ஸோ ஒரு லாட் எடுத்துருந்தோம் அந்த ஒரு லாட்டை கவர் பண்ணுறோம் டூ த்ரீ ஃபைவ் ஜீரோ ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எடுத்த போர்ஷன் வந்து கவர் பண்ணிட்டோம் இப்போதைக்கு எங்களுக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் கிட்டக்க வந்து புக் ஆகிருக்கு ஸோ மார்க்கெட் வந்து எப்போயும் போர்ஷன் எடுத்து உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஒரு ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டே இருக்குன்னா இப்போ உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் சரியில்லைன்னு தோணுச்சு அப்படின்னா அப்போதைக்கு எக்ஸிட் ஆகிடுறது ரொம்பவே நல்லது பெட்ரு வந்து ஹோல்டு பண்ணி லாஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எப்பயும் ஒரு ப்ராஃபிட் வரையில் புக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இது நாங்கள் ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிச்சோம் என்ட்ரி எப்படி எடுத்தோம் இதனுடைய டீட்டெயில்ஸ் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய இந்த அட்வான்ஸ் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜினுடைய டீடைல்ஸ் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும் இது போன்ற வீடியோஸ் தினமும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங்பல் செலக்ட் பண்ணிக்கோங்க சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பல் செலக்ட் பண்ணிக்கோங்க டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி இல்லை நம்பருக்கு கூப்பிட்டிங்கனாலும் கைடன்ஸ் கிடைக்கும் இதுபோக நாங்கள் கமாடிட்டிக்கு லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம் அதனுடைய டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும் நன்றி